ராசிபுரம் கடலூர் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தீபாவளி கொண்டாட்டங்கள் களையிழந்தன. நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் மழை வெளுத்து வாங்கியது. முழுக்குறிச்சி, மங்களபுரம், சிறப்பள்ளி, வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. ராசிபுரம் ஒருவழிப்பாதையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. பழைய பேருந்து நிலையம் கடை வீதிகளில் அமைந்துள்ள 50க்கும் மேற்பட்ட கடைகளில் மழைநீர் புகுந்தது. இதேபோல் புதிய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள தாழ்வான இடங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. வீதிகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்தது. கடலூரில் கொட்டிய மழையால் தீபாவளி கொண்டாட்டம் களையிழந்தது. கடலூர் துறைமுகம், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. இதனால் வீதிகளில் தண்ணீர் தேங்கியது. கடலூர் புதுப்பாளையம் வீதிகளில் தண்ணீர் தேங்கியதால் சிறுவர் சிறுமிகள் பட்டாசு வெடிக்க முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. பூவிருந்தவல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் ட்ரங்க் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்காளாகினர். குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், பெருங்களத்தூர், செம்பாக்கம் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மாலை வேளையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. தலை ஞாயிறு, தோப்புத்துறை, நெய்விளக்கு, ஆதனூர், அகஸ்தியான்பள்ளி பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மதுராந்தகம் சுற்றுவட்டாரத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் இருள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. கும்பகோணம் நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான கரிக்குளம், கருப்பூர் பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் தீபாவளியையொட்டி சாலையோரம் கடை அமைத்தவர்கள் அவதிக்காளாகினர். இதனிடையே தமிழ்நாட்டில் நாளைய தினமும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நெல்லை, குமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.